ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். தொடர்ந்து நம்ம திருச்சி விருந்தில் தீபாவளி கலெக்ஷன் நிறைய பார்த்துக்கிட்டே வரீங்க. அந்த வகையில் ரெண்டு வீடியோ தைலா சில்கில் போட்டிருக்கேன். இது மூணாவது வீடியோ. ஒரு வீடியோ உங்களுக்கு ஷார்ட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தேன். போன வீடியோ வந்து உங்களுக்கு சில்க் சாரீஸ் காட்டன் சாரீஸ் எல்லாமே நிறைய காட்டியிருந்தேன். சில்க் சாரீஸ் எடுத்த அதே இடத்துல தான் இதுவும் இருக்குது. ஒர்க் சாரீஸும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் தைலா சில்கில், நியூ தைலா சில்கில் ஒர்க் சாரீஸ் செக்ஷனும் இருக்குது. இதில் வந்து ஒர்க் சாரீஸ் நிறைய எடுத்திருக்கேன். சூப்பர் சூப்பரான ஒர்க் சாரீஸ் உங்களுக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. போன ரெண்டு வீடியோஸ்க்கும் வியூஸ் கம்மியாக இருந்தது, ஏன்னு எனக்கு தெரியல. சில்க் சாரீஸ்க்கு நிறைய வரும்னு நான் எதிர்பார்த்தேன், அந்தளவுக்கு வரவேற்பு இல்லை. ஏன் என்னைய மாதிரி உங்களுக்கும் சில்க் சாரீஸ் பிடிக்காதா என்னன்னு எனக்கு தெரியல. ஃபேன்சி கலெக்ஷன் போடுங்கன்னு ஒரு சப்ஸ்கிரைபரும் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து உங்களுக்கு சூப்பரான ஒர்க் சாரீஸ் கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ரேட்டு வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு காட்டியிருக்கேன், நீங்கள் ரேட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சூப்பரான சாரீஸ் வருது, பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாரீ வீடியோக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக கிராண்ட் லுக்கோட இருந்துச்சு. இதோட ரேட்டு கூட உங்களுக்கு 2200 தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரிசப்ஷனுக்கெலாம் பெண்களுக்கு, மணப்பெண்ணுக்கு கட்டி வச்சா கூட சூப்பராக இருக்கும் இந்த சாரீ. இதில் ரெண்டு கலர் அவைலபிளாக இருந்தது, ஒன்று பிங்க்கு, இதில் இது ஒன்று, இது ஒரு கலர் ஒன்று இருந்துச்சு. திருச்சி விருந்தில் நான் அதிகமாக உங்களுக்கு கொஞ்சம் கம்மியான ரேட்டில் தான் சாரீஸ் காட்டுவேன். இந்த தரம் என்னடா ரேட்டு இது ரொம்ப ஜாஸ்தியாக காட்டுறேன்னு நீங்கள் நினைக்கலாம். இது வந்து நான் காட்டல, போத்தீஸ்லேயும் சரி இப்போ தைலா சில்க்லேயும் சரி அவங்களே கூட்டிகிட்டு போய் இந்த சாரீஸ் எல்லாம் காட்டினாங்க. சரி, நானும் தீபாவளி வருது, நீங்களாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க, அந்த காரணத்துக்காக தான் கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டம்லாம் இந்த தரம் காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வீடியோ எடுத்தேன். வீடியோ வந்து ஃபுல்லாக எடுக்கும்போது ஒர்க் சாரீஸ் எல்லாம் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே கீழே ஒர்க் சாரீஸ் கம்மியாக இருந்துச்சு. சரி, அப்போ நம்ம மேலே போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நான் கேட்டுட்டு தான் எடுத்தேன். அதே மாதிரி மேலே போய் கேட்டேன். கேட்டோன்னா சூப்பர்வைசராக காட்டினாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சரின்னு அவர்கிட்ட கேட்டதும் அவர் வந்து ஓனர்கிட்ட கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க ஓனர்கிட்ட சொல்லவும் அவங்க வீடியோலாம் பார்த்துட்டு அப்புறம் என்னை கூப்பிட்டு பேசினாங்க. ஓனர் வந்து நல்லா மோட்டிவேட்டாக எனக்கு பேசினாங்க. பேசிவிட்டு வீடியோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எடுத்துக்கோங்கம்மா எவ்வளோ வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு நான் அடுத்த நாள் காலையில் போய் தான் எடுத்தேன். ரொம்ப நேரம் எடுக்க விட்டாங்க. ரொம்ப நேரம் எனக்கு விரிச்சு விரிச்சு எல்லாம் காட்டினாங்க. ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த டயத்தில் அவங்க ரெண்டு பேருக்கும், அவங்க தைலா சில்க் ஓனருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதில் நிறைய டிப்ஸ் வேறு அவங்க தைலா சில்க் ஓனர் கொடுத்தாங்க. நீங்கள் ஷார்ட்ஸ் நிறைய போடுங்க, கொஞ்சம் சின்ன சின்ன வீடியோவாக போடுங்க, அப்போ தான் அவங்களுக்கு நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். எங்கேயுமே நான் போய் வீடியோ எடுத்துக்கட்டுமான்னு கேட்டுட்டு தான் எடுப்பேன். அதே மாதிரி தான் இங்கேயும் கேட்டுகிட்டே இருப்பேன். இந்த வீடியோவில் அவங்களுக்கு நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது மட்டும்தான் காட்டியிருக்கேன். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ளதை காட்டல, ஏன்னா எக்ஸ்ட்ராவாக ரொம்ப டைம் போகுது. அதனால தான் சரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக 10-11 நிமிஷத்துலேயே இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். ஸோ இன்னொரு வீடியோ கூட உங்களுக்கு தைலா சில்கில் இதில் வரும். இன்னும் மேற்கொண்டு நான் உங்களுக்கு நிறைய வீடியோ கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு இன்னும் நாள் நெருங்க போகுது தீபாவளிக்கு. நானும் கூட்டம் வர்றதுக்குள்ளே மேக்ஸிமம் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடலான்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக இன்ஷால்லா. அதே மாதிரி சுடிதார் கலெக்ஷன் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, சுடிதார் மெட்டீரியல் காட்டுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. முடிஞ்ச வரையும் நான் ட்ரை பண்ணி உங்களுக்காக போடுறேன். எனக்காக நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வியூஸ் போகிறதை பொறுத்து தான் நான் அடுத்த வீடியோ எடுக்கிறது இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு வீடியோஸ்க்கு வியூஸ் கம்மியாக இருக்கும்போது இந்த வீடியோவும் வியூஸ் கம்மியாகிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு நோக்கம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ இனிமேல் கும்பல் வேறு ஜாஸ்தி ஆகிடும். கும்பல் ஜாஸ்தியான நேரத்தில் நீங்கள் வியூஸும் நிறையா போனால் தான் எனக்கு ஒரு ஆர்வம் வரும். ஆர்வம் வர்றதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. நீங்கள் பார்க்குறத பொறுத்து தான் நான் வந்து அடுத்த வீடியோ எடுக்கிறது இருக்குது. ஸோ நான் அடுத்த வீடியோ எடுக்கிறது இந்த வீடியோட வியூஸில் தான் இருக்குது.
1250 க்கு இந்த saree சூப்பரா இருந்துச்சு. நல்ல டிசைனா நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த saree பாருங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்ல கிராண்ட் லுக்கா இருந்துச்சு. இதுவும் நேர்ல பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க தைலா silkல என்னன்னா கொஞ்சம் லைட்டிங் கொஞ்சம் இதா இருந்துச்சு, மிஸ் ஆகுது. அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேட் அடிக்கிற மாதிரி இருக்கு. இங்கே நெட் சாரீஸும் அவைலபிளாக இருக்கு. அதோட ஒர்க் சாரியை முடிச்சாச்சு. இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டி சில்க், டசர் சில்க் அது மாதிரி கம்மி ரேட்டில் வச்சுருந்தாங்க. நிறைய நம்ம சில்க் சாரீஸை எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு இதை வந்து ரொம்பலாம் எடுக்கலை, உங்களுக்கு சும்மா அப்படி தான் காட்டியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து காம்போ ஐட்டம். இது வந்து கீழேயும் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும். இங்கே வந்து நிறைய வச்சுருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டிஸும் ஒவ்வொரு விலையில் இருக்குது. உங்களுக்கு ஒன்றா வாங்கினீங்கன்னா 450 ரூபா, 350 ரூபா அப்படி இருக்குது. இதே ரெண்டு வாங்கினீங்கன்னா 100 ரூபா உங்களுக்கு கம்மியாகுது. இப்போ பார்க்குறது நீங்கள் ப்ராசோ சாரீஸ், இது வந்து உங்களுக்கு 450 ரூபா வருது. இதே ரெண்டாக வாங்கினீங்கன்னா 800 ரூபா. இது வந்து சாஃப்டி சில்க், இது 585 ரூபா வந்துச்சு. அதே மாதிரி தான் உங்களுக்கு ரெண்டு வாங்கினீங்கன்னா 100 ரூபா கம்மியாகும். இது வந்து கிரேப் சில்க், இது வந்து ஒன்றா வாங்கினீங்கன்னா 350, ரெண்டு வாங்கினீங்கன்னா 600. இதோட முடிச்சுட்டு நான் கீழே இறங்கிட்டேன். இறங்கும்போது படியில் கூட உங்களுக்கு ஒர்க் சாரீஸ் இந்த மாதிரி நிறைய சாரீஸ் போட்டிருந்தாங்க. அதில் ஒர்க் சாரீஸ் மட்டும் கொஞ்சம் எட்டுற மாதிரி இருந்தது, அதனால் அதை மட்டும் வீடியோ எடுத்திருக்கேன். ரேட்டோட தான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு ரேட்டும் தெரியும். நல்ல சாரீஸ் நிறைய இருந்துச்சு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி படிக்கிட்டே உங்களுக்கு ஹேண்ட்பேக், மேட்டு, தலஹானி இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஹேண்ட்பேக்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டில் இருக்கும்.
அடுத்து நீங்கள் பார்க்குறதெல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க சாரீஸ். நிறைய வீடியோ எடுத்திருந்தேன், ஆனால் இதில் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். இங்கே அதிகமாக பூனம் சாரீஸ் நிறைய இருந்துச்சு. அதில் 265க்கெலாம் சூப்பரான பூனம் சாரீஸ் இருந்தது. அது வந்து அடுத்த வீடியோவில் வரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வியூஸ் போகிறத பொறுத்து தான் நான் அடுத்த வீடியோ போடுறதும் இருக்குது. அதை நான் ஏற்கனவே வீடியோ உள்ளே ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். நன்றி.